அல்லாஹ்வும்மா சல்லி அலா சையதினா வ மௌலானா முஹம்மத். அவர்களுடைய நேரத்திலே இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள். அவர்களுடைய தந்தையின் பெயர் அஸ்ஸையீது ஹசன் குத்தூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய அருமை தாயாருடைய பெயர் அஸ்ஸையீதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த தாயும் தந்தையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழி தோண்டலில் தான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை தந்தையாரும் அன்பு தாயாரும் வருகிறார்கள். அதே போல அவர்களுடைய இயற்பெயர் அப்துல் காதிர் என்பதாகும். தாய் தந்தை இட்ட பெயர் அப்துல் காதிர். ஷாஹுல் ஹமீத் என்பது அவர்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு பெயர் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பே அவருடைய தாயார் பல்வேறு அற்புதங்களை பார்த்தாங்க. அவர்கள் பிறந்ததற்கு பின்னாலும் கூட சின்ன குழந்தையா இருந்த போதே பல்வேறு அற்புதங்கள் தாயாரும் பார்த்தாங்க, மற்றவர்களும் பார்த்தாங்க. குறிப்பாக சொல்றதா இருந்தா நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய 5ஆம் வயதிலேயே குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து முடித்து விட்டார்கள். இப்ப இதுவெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னங்க பார்த்து ஓதுறதுக்கு 15 வயசு ஆகுது, அதே போல 5 வயசுல குர்ஆன் முழுவதையும் மனப்பாடம் பண்ணாங்க. நம்ம நிலைமை அப்படித்தான். ஆனா அவர்களுடைய ஈண்டெடுத்த தாயா இருக்கிறாங்க பாருங்க, அந்த குழந்தையை சுமந்த நேரத்திலேயே எத்தனையோ தடவைகள் குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதிருப்பார்கள். இன்னைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்களா சொல்றாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை தாயினுடைய சப்தத்தை கேட்கிறது, வெளியில இருக்கக்கூடிய சப்தத்தை குழந்தை கேட்கிறது என்று இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நிரூபித்து இருக்கிறாங்க. அப்படியான நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தாயு வயிற்றுக்குள்ளே இருந்த போது அன்பு தாயார் எத்தனை தடவை குர்ஆனை ஓதிருப்பாங்க, அது எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வெளியே வந்தவன ஒரு தடவை ஓதனால மனப்பாடம் ஆயிரும். இன்னைக்கு எத்தனையோ பாட்டுக்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படித்து மனப்பாடம் பண்ணதில்ல, காதில விழுந்து விழுந்தா நமக்கு மனப்பாடம் போச்சு. எத்தனை பாட்டுக்கள்லாம் பல தடவை கேட்டாலும் மனப்பாடம் ஆயிரும். நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான், பல தடவைகள் குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள், வெளியே வந்தவன ஒரு தடவை 2 தடவை ஓதுவனே மனப்பாடம் ஆகிவிட்டது. இன்றைக்கு அறிவியல் ரீதியில இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சின்ன வயசிலேயே ஊரிலேயே எல்லா கல்வியையும் கற்று தேர்றாங்க. குர்ஆனுடைய விளக்க உரை தஃப்ஸீர், ஹதீஸுடைய விரிவுரை, அதே போல மார்க்க சட்ட திட்டங்கள், ஃபிக்ஹு, இப்படி எல்லா கலைகளையும் உள்ளூரிலேயே படித்து முடிக்கிறாங்க. இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு வேட்கை ஆர்வம் வருகிறது, நாம் ஆன்மீக பாதையிலே ஈடுபட வேண்டும், ஆன்மீகம் சம்பந்தமாகவும் கல்வி ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு வருகிறது. ஏன்னா நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, விதைக்க விதை இல்லையானால் நீர் இருந்து என்ன பிரயோஜனம், நிலம் இருந்து என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி தான் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது, ஆனால் இறைவனுடைய கல்வி ஞானம் இல்லை என்றால் உடல் இருந்து என்ன பிரயோஜனம், உயிர் இருந்து என்ன பலன், அறிவிருந்து என்ன பலன். ஆகவே இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு வருகிறது. ஏன்னா ஒரு உண்மையை அவர் புரிந்து கொண்டு விட்டார்கள், ஒரு மனிதன் நெருப்பிலே நடந்தாலும் சரிதான், அதனால பிறவி பயனை அடைந்து விட முடியாது. ஒரு மனிதன் ஆகாயத்திலே பறந்தாலும் சரிதான், அதனாலே பிறவி பயனை அடைந்து விட முடியாது. என்றைக்கு ஒரு மனிதன் இறைவனுடைய ஞானத்தை பெறானோ அவன் தான் பிறவி பயனை அடைகிறான். ஆகவே அந்த பயனை நாமும் அடைய வேண்டும், அதற்காக புறப்பட வேண்டும் என்று குவாலி என்கிற ஊருக்கு போறாங்க. ஏன்னா இவர்கள் பிறந்தது யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மாணிக்கப்பூர் என்கின்ற ஊரில் பிறக்கிறாங்க. இவர்கள் கல்வி ஞானத்தை, ஆன்மீக கல்வி ஞானத்தை பெறுவதற்கு குவாலியர் என்கிற ஊருக்கு போறாங்க. அங்க அந்த ஊர்ல அந்த காலகட்டத்தில் நிறைய உலமா பெருமக்கள், கல்வி ஞானத்துக்கு மிக பிரபலியமான ஊர் அந்த ஊர். ஒரு ஆளு குர்ஆன் ஓதணுமா, தஃப்ஸீர் ஓதணுமா, ஹதீஸ் கலை ஓதணுமா, சட்ட திட்டங்கள் படிக்கணுமா, அல்லது அரபி இலக்கணம் படிக்கணுமா, அரபி வரலாறு படிக்கணுமா, அந்த ஊருக்கு தான் போகணும். அந்த அளவிற்கு உலமா பெருமக்கள் நிரம்பி வழிந்த அந்த ஊர், அங்கேதான் இவர்களும் போகிறார்கள். அங்கே சென்ற உடனே யாரிடம் சென்று இந்த ஞானத்தை பெறுவது, அங்கே ஓரிடத்திலே தங்கி இருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுறாங்க, துவா செய்யறாங்க, இறைவன்ட்டே இறைவனை நேர்வழி காட்டும் ஒரு இறை நேசரை எனக்கு காட்டுவாயாக என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லிட்டான்ல, யாருக்கு இறைவன் இந்த உலகத்தில் நசிப்பு வைக்கிறானோ அவங்களுக்கு தான் நேர்வழி காட்டுகின்ற ஒரு ஷேக் வழி கிடைப்பார். அல்லாஹு தஆலா யாரையாவது வழி கிடைக்க நினைச்சிட்டா அவங்களுக்கு நேர்வழி காட்டுகிற ஷேக் கிடைக்க மாட்டார் என்பது அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். உமை யுமிலில் பலன் தஜிதலஹு வலியன் முர்ஷிதா. அல்லாஹ் யாரை வழிகளுக்கு நினைச்சிட்டானோ அப்படிப்பட்டவருக்கு நபி அவர்களே நீங்கள் நேர்வழி காட்டும் ஒரு முரிஷதை பெற மாட்டீர்கள், நீங்கள் பெற்றாதானே அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று அல்லாஹு தஆலாவே சொல்லிட்டான். இப்ப நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் காண்பித்துக் கொடுக்கிறான். சையீத் முஹம்மது கௌஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து பையத்து பெற வேண்டும்,
இதன் பிறகுதான் அவங்க மாணவராக சேர்றாங்க. மிகப்பெரிய கல்வி மாணவர்கள் முகமது ஹவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல் ஜவாஹிருல் ஹம்சா என்கின்ற அற்புதமான நூலை இயற்றியவர்கள் தொகுத்தவர்கள் முகமது ஹவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட தான் இவங்க சீடராக சேர்றாங்க, கல்வி ஞானத்தை பெறாங்க, மார்க்க ஞானத்தை பெறாங்க. அந்த நேரத்திலே முகமது ஹவுஸ் அவர்களிடம் 400 மாணவர்கள், அது அல்லாம இன்னொரு 4 பேர் இருந்தாங்க, மொத்தம் 404. அவங்க சொன்னாங்க, என்ன இந்த உலகத்தோடு போக போறேன், என்ன இருக்கிற சீடர்களை எல்லாம் உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடறேன் அப்படின்ட்டாங்க. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 400+4 பேரு நாகூர் நாயகம் ரலியல்லாஹுடைய ஹலீஃபாக்களா இருந்தாங்க, மீது 400 பேர் அவர்களுக்கு சீடர்களா இருந்தாங்க. இந்த 404 பேரோட தான் இந்த நாளிலம் முழுவதும் சுற்றி வந்தார்கள் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு.